ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஓலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சுக்கிரன் கேது சேர்க்க, பொதுவாகவே சுக்கிரன் கலத்திற காரகங்கிறதுனால சுக்கரனோட கேது சேர்ந்துருந்துச்சுனாக்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரும், சண்டை சச்சரவு வரும், அல்லது தார தோஷம் இருக்கும், ரெண்டு தாரம் கட்டுற மாதிரி ஆயிரும், அல்லது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, அல்லது ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை துணை கிடைப்பாங்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு உண்டு. என்ன காரணம்னா, சுக்கிரன் வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட்டு, அவரோட வந்து எல்லாத்தையும் சுருக்கக்கூடிய கேது போய் உட்காரையில் பிரச்சனைகள் வரும், பஞ்சாயத்து வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது ஜென்ரலாக. அதனால தான் வந்து இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படின்னு இருந்தால், சுக்கிரன் ராகு இருக்கிறதுங்கிறது வேறு, ராகு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் அவரோட சேர்ந்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடுவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால ராகு சுக்கிரன் சேர்க்கை கூட பரவாயில்லை. ஆனால் கேது சுக்கிரன் சேர்க்கையில் வந்து இந்த பஞ்சாயத்து இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு, அப்போ குடும்ப ஒற்றுமையெல்லாம் பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அப்போது கேது சுக்கிரன் சேர்ந்திருக்க எல்லா பேர்த்துக்குமே வந்து குடும்ப ஒற்றுமையாக பாதிக்குதா, அவங்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லாமல் போயிடுதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ யாருக்கு அந்த கேது சுக்கிரன் சேர்ந்திருந்தால் யோகமாக இருக்கும் அல்லது அந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, இதில் முதல் பாயிண்ட் என்னென்னா, கல்யாணம் பண்ண உடனே, அதாவது ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே அல்லது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே கூட எடுத்துக்கோங்களேன், சுக்கிர திசையோ அல்லது கேது திசையோ ஆரம்பிக்கலைங்கிற பட்சத்தில், ஸ்டார்ட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ சுக்கிரன் கேது சேர்க்கை வந்து தோஷத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்னா, சுக்கிரனும் கேதும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது, இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ சுக்கிரன் வந்து மிதுனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே, இப்போ கேதுவும் வந்து அதே மாதிரி கூடவே உட்காந்துருக்கார், மிதுனத்திலேயே உட்காந்துருக்கார் அப்படின்னாக்க இது வந்து சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, எல்லா ஜாதகங்கள்லையும் இப்படி இருக்காது, அதுக்கு பதிலாக சில இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்கிரன்லேருந்து கேது வந்து அஞ்சாவது வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கார், துலாத்தில் கேது இருக்கார் அப்படின்னாலும் சரி, அல்லது சுக்கிரன்லேருந்து கேது வந்து ஒன்பதாவது வீட்டில் இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, இப்போ இந்த சுக்கிரன் கேது இன்ஃப்ளூயன்ஸு வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த ரெண்டு கிரகம் காம்பினேஷன் வந்து சுக்கிரன் கேது சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையும் பிரிவினையும் தாரதோஷமும் வேலை செய்யுமா அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், சுக்கிரன் கேது சேர்க்கை ரிஷபத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து கேது தசை நடந்தாலும் சரி, இல்லை சுக்கிர தசை நடந்தாலும் சரி, இதனால் ஒன்றும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சுக்கிரன் ஈவன் வக்கரமாக இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது கேதில் ஓய் வக்கரம் நிற்கிது, இருந்தாலும் சொல்கிறேன், சுக்கிரன் வக்கரமாக இருந்தால் கூட பிரச்சனை வராது. ஆனால் கேது இல்லாமல் தனிப்பட்ட சுக்கிரன் வக்கரமாக இருந்து அந்த சுக்கிர தசை நடக்கையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் எப்போ அவர் கேதுவோடு சேர்ந்துட்டாரோ, அப்போ சுக்கிர தசை நடந்தாலும் சரி, கேது தசை நடந்தாலும் சரி, ரிஷபத்தில் கேது சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, அதே மாதிரி தாரதோஷமும் இருக்காது. இதே காம்பினேஷன் வந்து இப்போ துலாமில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த துலா ராசியில் சுக்கிரன் கேது சேர்ந்திருந்தால் இவங்களுக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதாவது சுக்கிர தசை நடந்தாலும் கேது தசை நடந்தாலும் ஈவன் இந்த சுக்கிரன் வக்ரமாக இருந்தாலும் அந்த யோகத்தை தான் செய்யும், தோஷத்தை செய்யாது. இப்போ ரிஷபம் விருச்சகம் ரெண்டையும் பார்த்துட்டோமா, இதுக்கு அடுத்தபடியாக வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எதை பார்க்கலாம்னா, மீன ராசியில். இப்போது மீனத்தில் கேதுவும் சுக்கிரனும் உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த மீன ராசி கேது சுக்கிரன் என்ன செய்வார் அப்படின்னாக்க, இதுவும் யோகமாக தான் இருக்கும், தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த சுக்கிரன் வக்கரமாக இருந்தாலும், சார் இங்கே சுக்கிரன் உச்சம் சார், ஆனால் அவர் வக்கரமாக இருந்து நீசபலனுக்கு போனால் கூட சுக்கிர திசையோ கேது திசையோ நடந்தால் அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. சரியா போச்சா? சரி, இப்போ இதே இதில் வந்து இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷனுங்கிறது நான் எங்கே சொன்னேன், ரிஷபத்தில் இருக்கலாம், துலாத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், இதெல்லாம் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. ஐயா இதில் எதுலேயும் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டாக நேர் ஆப்போசிட்டாக வச்சுக்கிடுவோமே, கன்னியில் இருக்கார், இங்கே கேது வந்து கூட இருக்கார், சுக்கிரன் நீசமாயிட்டார். இப்போ இந்த கேது சுக்கிரன் சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு, அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா, தாராளமாக கொடுக்கும், கொடுக்காமல் இல்லை.
ஆனால் இதே கேது சுக்கரன் சேர்க்கை கன்னியில் சேர்ந்துருக்கு. ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் குடும்பம் நல்லபடியாத்தையும் ஓட்டிக்கிருக்கோம், சந்தோஷமாகத்தையும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம். ஒன்று வந்து இந்த சுக்கரன் வக்ரமான நிலையில் இருக்கும், அது கேதுகிட்ட வக்ரம் போய் நிற்கிது, இருந்தாலும் பரவாயில்ல சுக்கரனுக்கு எடுத்துக்கோங்க. வக்ரம் வந்து சுக்கரன் வந்து வக்ரமாகி அவர் கேதுவோட சேர்ந்துட்டார்னா, இப்போ இந்த சுக்கரன் கேது சேர்க்கை இவங்களுக்கு இந்த தசை நடந்தால் கூட யோகமாக தான் இருக்கும், எது கேது தசையோ சுக்கர தசையோ நடந்தால் கூட யோகமாக தான் இருக்கும், தோஷமாக இருக்காது. சரி, இதில் இன்னொரு விஷயம், இப்போது இந்த கேது சுக்கரன் சேர்க்கையில் கன்னியில் தான் பார்க்கு, ஆனால் சுக்கரன் வக்ரம் ஆகலை, ஆனாலும் அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் எந்த டிஸ்டர்பும் இல்லை, நல்லா தான் போச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, இங்கே புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்பார். எது கன்னியில் அவரோட புதன் சேர்ந்து உட்காந்துட்டா, கேது சுக்கரன் கன்னியில் உட்காந்து அவரோட புதன் சேர்ந்து உட்காந்தா அங்கே புதன் உச்சமாயிடுறார். அப்போது இப்போது சுக்கர தசை நடந்தாலும் கேது தசை நடந்தாலும் புதன் தசை நடந்தாலும் நிச்சயமாக அவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டு பிரிய வேண்டிய சூழல்கள்லாம் ஏற்படாது, கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதே சமயத்தில் இப்போ புதன் வந்து 12 பாவத்தில் போய் உட்காந்துருக்கார், எது கேது சுக்கரனுக்கு 12 இடத்துல உட்காந்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் வக்ரமும் ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கிருவோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இப்போது கேது தசை நடந்தாலும் சுக்கர தசை நடந்தாலும் அந்த குடும்பத்தில் பெரிய அளவில் புயல் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இதில் வந்து இன்னும் கூட ஒரு சில விதிவிலக்குகள் உள்ளே வரும், நிறைய சொல்லி குழப்பிக்க வேண்டாம். அதனால் இப்போ கன்னியில் சுக்கரன் கேது சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறதுல இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, இதே சுக்கரன் கேது வந்து சிம்மத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிருவோம். இப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியான கேது சுக்கரன் சேர்க்கை சிம்மத்தில் இருக்குது அப்படின்னா, வரக்கூடிய மனைவியினுடைய டாமினேஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அல்லது கணவர் வந்து பார்த்திங்கன்னாக்க பெரிய ஆஃபீஸர் கணக்காக பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆஃபீஸர் கணக்காக பேசுகிறவராக இருப்பார்ன்ற மாதிரியான அமைப்பு. ஸோ அவரை அனுசரித்து தான் வாழ்க்கை துணை ஓட்டிக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இங்கே சூரியன் கூடவே ஆட்சியாக இருந்தார்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இப்போ வந்து இந்த ஆட்சியான சூரியனாக இருந்தாலும் சரி, அல்லது உச்சமான சூரியனாக இருந்தாலும் சரி, இந்த கேது சுக்கரன் சேர்க்கை சிம்மத்தில் இருந்ததுன்னா இவருடைய டாமினேஷன் ரொம்ப கூடுதலாக இருக்கும். சப்போஸ் இது ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் வரக்கூடிய மனைவியினுடைய சொல்லு தான் மேலே நிற்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுகண்டு நம்மளும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, அதை விட்டுட்டு நாங்கள் யார் தெரியுமா என்ன தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பித்தோம்னாத்தையும் பஞ்சாயத்து இழுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அம்சம். சரி, இப்போ இதே இது வந்து இதே கேது சுக்கரன் சேர்க்கை வந்து இதில் இருக்குதுன்னு வச்சுக்கிருவோம். இப்போ ஆமாம், நம்ம மக்கள் அதுவும் வேறு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது சிம்மத்தில் வந்து கேதுவும் சுக்கரன் இருந்தால் மேஷத்துக்கு சூரியன் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உச்சத்தை கூட எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் விட்டுருங்க, அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னேன், ஆட்சிக்கு எடுத்துக்கிருவோம். அப்போ இங்கே சூரியன் ஆட்சியாக நிற்கிறார் இல்லையா, இப்படி நின்றுச்சுனாலும் இவங்களுடைய டாமினேஷன் வாழ்க்கை துணையினுடைய டாமினேஷன் கூடுதலாக இருக்கும், அதை வந்து அனுசரித்து போக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் சொல்லலாம். இதே இது இதே கேது சுக்கரன் சேர்க்கை வந்து கடகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ கடகராசியில் இருந்தால் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வரக்கூடிய வாழ்க்கை துணை, இது பொண்ணு ஜாதகம்னா கணவன், ஆண் ஜாதகம்னா மனைவி, சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதனால் கன்ஃபியூஷன் நிறையா வரும்ன்ற மாதிரியான அம்சம் இவங்களுக்கு உண்டு. அப்போது இது வந்து ஒரு நல்ல குதிரை, ஆனால் மேலே உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு ஜாக்கி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஜாக்கி வேணுங்கிற மாதிரியான ஒரு குதிரை. ஸோ இந்த கேது சுக்கரன் இணைவு இதில் கடகத்தில் இருக்கிறதுல ஒரு வசதி என்னென்னா, வரக்கூடிய வரன், இது வந்து ஒரு பொண்ணு ஜாதகம்னா வரக்கூடிய மாப்பிள்ளை, அல்லது பையன் ஜாதகம்னா வரக்கூடிய பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாங்க, கலராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு யோசனை வரும், எப்பா ஏ கடகத்தில் தாயா கேதுவும் சுக்கரனும் சேர்ந்துருக்குது, ஆனால் எங்கள் வீட்டுக்காரம்மா காக்கா நேரத்தில் வந்திருக்கியா, அதுக்கு என்னையா காரணம் அப்படின்னு கேட்கக்கூடாது, அது வந்து விதிவிலக்குகள் விதியாகாதுன்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லை அதாவது மனைவி காக்கா நேரத்தில் இல்லைனாலும் கணவர் காக்கா நேரத்தில் வரலாம்ல, அது எப்படி பெண்களை மட்டும் சொல்லலாம்னு கிளம்பிடாதீங்க. அப்போ இங்கே கேது சுக்கரன் இணைவு கடகத்தில் இருக்குது, ஆனால் சந்திரன் விருச்சகத்தில் உட்காந்துருக்கார், அது விருச்சக ராசின்னு வச்சுக்கிருவோம். இப்போ என்ன ஆகும்னா, இந்த அதாவது வாழ்க்கை துணை வர்றதுங்கிறது கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க, அதாம அதே மாதிரி தனிமை விரும்பியாக இருப்பாங்க, மனசுக்குள்ளேயே அம்புட்டியும் வச்சுக்கிருவார், எதையும் வெளிப்படையாக பேச மாட்டார் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரியான ஆளாக வருவாங்க. அதே இது இதே சந்திரன் வந்து ஆட்சியாக நிற்கிறார், எது கேது கூடையே நிற்கிறார், கேது சுக்கரன் கூடையே, அல்லது வந்து ரிஷபத்தில் நிற்கிறார் உச்சமா அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான காம்பினேஷன், இது பார்க்குறதுக்கும் நல்லா லட்சணமான வாழ்க்கை துணை கிடைக்கும், அதே சமயத்தில் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக போகும். என்ன
இவங்க பார்த்தா பேய் படமாக பார்ப்பாங்க, சஸ்பென்ஸு, த்ரில்லரு, க்ரைமு இந்த மாதிரியான கதைகள் படிப்பாங்க, அது மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே சமயத்தில் பயப்படுறதுக்கு பயப்படவே மாட்டாங்க சார் உங்கள் வாழ்க்கை துணை அப்படின்ற மாதிரியான அமைப்பும் இதில் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சரி, அப்போ கடகத்தில் கேது சுக்கரன் இருக்குது அப்படிங்கிறதுனால உடனே குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிருமா அப்படின்னாக்க நிச்சயமாக கிடையாது. அப்படி எடுத்துக்கக்கூடாது. சப்போஸ் இங்கே சந்திரன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் குடும்ப வாழ்க்கையில் ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதாவது கும்ப ராசி கடகத்தில் சுக்கரன் கேது இருக்குது அப்படின்னா இந்த கேது தசையோ சுக்கர தசையோ திருமணமாகி ஒரு 2-3 வருஷத்தில் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் வரும். அதுக்கு காரணம் அவங்க மாமியாராக இருக்கும் அல்லது அம்மாவாக இருக்கும், அவங்களால தான் இந்த பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அப்போ மாமியார் எவ்வளோ காலத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியா சேர்ந்தாப்பில் அதையும் தான் கேட்டுக்கிறோம் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சிடக்கூடாது. ஸோ மொத்தத்தில் இப்படி ஒரு பாயிண்ட் இதில் உண்டு கடகத்தில். சரியா, இப்போ இதே இது வந்து மிதுனத்தில் கேது சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேது சுக்கரன் மிதுனத்தில் இருக்கிறது கண்ணியில் இருக்கிற மாதிரியான பலன் தான். அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணை கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க, ஆனால் புத்திசாலியாக இருப்பாங்க, சிரிச்ச முகமாக இருப்பாங்க, நல்ல லட்சணமானவர்களாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இன்னும் சொல்லணும்னா கால்குலேட்டிவ் மைண்டில் இருப்பாங்க, கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த புதன் வீட்டில் கேது சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறது எப்பயுமே டபுள் மைண்டட், அதாவது பிறந்த வீட்டு மேலேயும் மிகுந்த பாசம் இருக்கும், புகுந்த வீட்டு மேலேயும் மிகுந்த பாசம் இருக்கும். இதில் வந்து பொம்பளை பிள்ளையாக இருந்தால், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் என்ன ஆகும்னாக்க மச்சனே, மாமனார், மாமியார் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குருவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான அம்சம். அதாவது அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாமனார் வீடு வந்து விவரம் இல்லாமல் இருக்காங்க, நம்மதே நம்ம விவரமாக இருக்கும், பொண்ணு கட்டினதுக்கப்புறந்தான் நம்ம சொல்கிறத வச்சுதான் அவங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்கும்னா, அவங்க வந்து இவர் சொல்கிறது இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருவாங்க, கேட்டால் ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் சொன்னதே மாப்பிள்ள சரியாக இருக்குது அப்படின்னு ஒரு கலப்பு கலப்பி விட்டான்னாக்கா நம்மளும் சிவுன்னு தெரியவாருன்னு வாங்கல்ல, அந்த மாதிரியான கண்டிஷன் தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அப்போது கேது சுக்கரன் இருக்கிறதுங்கிறது மிதுனத்தில் இருந்திருந்தால் இருக்கிற ஜாதகர்களுக்கு குடும்பத்தை பிரிச்சிருமா அப்படின்னாக்க இதனுடைய தசை நடக்கணும், கல்யாணம் ஆகி 2-3 வருஷத்தில் ஆரம்பிக்கணும். அது லேட்டாக ஆரம்பிச்சிட்டா பிரச்சனை இல்லை, ஒரு 10 வருஷம் கழிச்சு கேது தசை சுக்கர தசை வருதுனாக்க நல்லா தெரிஞ்சு போயிடும் அது ரைட் இவ்வளோதான் இதில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் அவங்களும் தயாராகிடுவாங்க. அப்போது சுக்கரன் கேது மிதுனத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே வந்து இதை மேஷத்தில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, மொத்தமாகவே அடுதான் இங்கப்பா மேஷம். எஸ், இந்த கேது சுக்கரன் காம்பினேஷன் வந்து மேஷத்தில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், இது ரிஷபம்ல. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எப்படி இருக்குங்கிறது வந்து ரெண்டு விஷயம்தான் டிசைட் பண்ணும். ஒன்று வந்து செவ்வாயுடைய பொசிஷன். செவ்வாய் வந்து இந்த காம்பினேஷனில் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் உட்காந்துருந்துச்சுன்னா இந்த கேது சுக்கரன் நல்லா வேலை செய்யும். அவர் நீசமாகவோ அல்லது வக்ரமாகவோ அல்லது 6-12 லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு மறைஞ்சிருக்கார் அப்படின்னா இங்கே ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, இன்னொரு விதத்தில் இந்த காம்பினேஷன் மேசத்துலேருந்து இதை குரு பார்த்துட்டா டோட்டலாக எல்லாமே நிவர்த்தி ஆயிரும், அதில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஈவன் கல்யாணம் ஆன உடனே கேது தசை சுக்கர தசை வந்தால் கூட. அதே மாதிரி இப்போது கும்பத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதே காம்பினேஷன் கும்பத்தில் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து சுக்கரன் வக்ரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதே சமயத்தில் சனி வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ கேந்திர திரிகோணத்துலேயோ வக்கரமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நீசமாக இருக்கிறதுங்கிறதும் 6-12 மறைஞ்சிருக்கிறது, 12 மறைகிறது ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா 12 ஆட்சி விட போயிடும். அப்போ 6ஆம் இடமான கடகத்துலேயோ அல்லது 8ஆம் இடமான கன்னியிலேயோ சனி இருந்தால் மட்டும்தான் இந்த காம்பினேஷன் கும்ப லக்னத்துக்கு, இப்போ கன்னியில் சனி இருக்கத்தில அது மாதிரி அல்லது எதுனா கடகத்தில் அல்லது கன்னியில் இங்கே சனி இருந்தால் மட்டும்தான் இந்த காம்பினேஷன் வந்து தப்பாக பேசும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு உண்டு, இல்லாட்டி எந்த பாதிப்பும் இருக்காது. அதே இது இப்போது மகரத்தில் இருக்குன்னு வச்சுக்கிறோம், சுக்கரன் கேது சேர்க்கை, இந்த காம்பினேஷன் என்ன செய்யும் அப்படின்னா இங்கே டிசைட் பண்ணுறதுங்கிறது வந்து அதே சனி தான். இந்த சனி வந்து இங்கே வந்து 12ஆம் இடத்துல மறைகிறாருன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சுக்கிடுவோமே, இப்போ இது வந்து யோகமாக இருக்குமா அப்படின்னா இருக்கும், வாய்ப்பு இருக்குது. எப்படி, ஒரு எடுத்துக்காட்டாக குரு வந்து மீனத்தில் ஆட்சி ஆகிறார் அப்படின்னா இங்கே சனி 12 மறையலாம், தவறு கிடையாது. இந்த கேது சுக்கரன் சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக பாதிக்காது, குடும்ப வாழ்க்கை நல்லா தான் ஓடும். அதே குரு வந்து இப்போ சப்போஸ் வந்து நீசமாயிடுறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம், இங்கேயே உட்காந்துருக்கார் நீசமாயிடுறார்,
இப்போ இது வந்து பாசிட்டிவாக பேசுமா நெகட்டிவாக பேசுமானா, இப்போ வந்து ஒரு 50% நெகட்டிவாக தான் பேசும், 50% பாசிட்டிவாக பேசும். ஏன்னா குருவோடு இருக்கிறனால அது முழுமையாக கெடுபலனை செய்ய முடியாது. ஆனால் அதே சமயத்தில் சனிக்கு ஸ்தான பலம் இல்லைங்கிறதுனால முழுமையான பலனை அனுபவிக்கவும் கூடாது. அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இது வந்துடும். சரி, இப்போது இதே சுக்கிரன் வந்து சுக்கிரன் கேது காம்பினேஷன் வந்து தனுசில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். தனுசில் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா இயல்பாகவே காலபுருஷனுக்கு இது 9வது இடம் இல்லையா. அப்போ எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சுக்கிரன் கேது சேர்க்கை தனுசு ராசியில் இருக்குது அந்த ஜாதகத்தில் அப்படின்னா இதில் பெரிய அளவில் பாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா குருவுக்கு இது மூலத்திரிகோண ராசி, அதனால் பாசிட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு தான் ஸ்ட்ராங்காக உண்டு. ஸோ தனுசில் கேது சுக்கிரன் சேர்க்கையை பொறுத்து பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஈவன் சுக்கிரன் வக்ரமானா கூட. அதே இது விருச்சகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிருவோமே, விருச்சகத்தில் இதே கேது சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் பாதிக்குமா அப்படின்னா, இங்கே ஒன்ஸ் அகெயின் செவ்வாய் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. இதில் என்ன ஒரு வசதினா, செவ்வாய் வந்து 3வது இடத்துலையோ அல்லது 6வது இடத்துலையோ மறைஞ்சிருந்தால் கூட இந்த கேது சுக்கிரன் சேர்க்கை நல்லபடியாக வேலை செய்யும். அப்போது இங்கே வந்து பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிருவோம், அதாவது செவ்வாய் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து இதில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிருவோம், கடகத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிருவோம், இப்போ வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அப்போ பாருங்கள், ஒரே காம்பினேஷன் தான், ஒரே கிரகச்சேர்க்கை தான், ஆனால் அவர் எங்கே இருக்காருங்கிறத பொறுத்து, அவருக்கு வீடு கொடுக்க இருக்கிற பொசிஷனை பொறுத்து மாறுது. இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வீடு கொடுத்த கிரகம் ரொம்ப அடி வாங்கியிருந்தால் கூட நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா அப்போவும் ஓரளவுக்கு யோகமாக பேசும், தோஷமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் இப்போ ஆல்மோஸ்ட்டு 12 ராசிலையும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாசிட்டிவாக வேலை செய்கிறதுக்கு எங்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. அப்போது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கு அப்படின்னதுமே இந்த பொண்ணு வந்து கோர்ட்டுக்கு போயிடுவா, அல்லது வந்து டைவர்ஸ் ஆகும், அல்லது ஒழுக்கம் இல்லாத ஒரு கணவராக வந்துடுவார் அல்லது மனைவியாக வந்துடுவாங்கங்கிற மாதிரியான எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, ஏன்னா ஒழுக்கம்ங்கிறது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, இந்த சுக்கிரன் கேது மட்டுமே ஒழுக்கத்தை டிசைட் பண்ணுறவர் கிடையாது, சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கவங்க இது மாதிரியான காம்பினேஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப் வந்து பிரமாதமாக இருக்கும், அந்த வாழ்க்கை துணை கிடைக்கிறதுங்கிறது நிச்சயமாக யோகம் சார். என்ன சுக்கிரன் கேது சேர்ந்துருந்துச்சுனாக்க வரக்கூடிய வாழ்க்கை துணை இருக்கு இல்லையா. இப்போ கணவர் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்துருக்குன்னா வர்ற மனைவிக்கு பாருங்கள், மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் பொடப்பாக இருக்கும், அதே மாதிரி கண்ணை சதைப்பற்றாக இருக்கும், கொஞ்சம் உருண்டை மூஞ்சியாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு நல்லா லட்சணமாக இருப்பாங்க, தெய்வ நம்பிக்கையோடு இருப்பாங்க, பயந்த சுபாவமாக இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி கேது சுக்கிரன் சேர்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் தோஷத்தை செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிடைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.